வணக்கம். நாங்கள் வர்ஷா பவர்ட் வீடர்ஸ் எங்கள் தோட்டத்துக்காக வாங்கியிருக்கோம். அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ தான் இது. இதோட பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் இதோட ஃபிட்டிங்ஸ், அப்புறம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அரும்பு சேனல். நாங்கள் 9 HP பவர் வீட்டர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமேலே எங்கள் தோட்டத்துக்கே வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்ஸ்டலேஷனுக்கும் டெமோக்கும் வந்து வர்ஷாலேருந்து ஒருத்தங்களை அனுப்பிவிட்டிருந்தாங்க. நம்ம கன்வீனியன்ட் டைமில் கால் பண்ணோம்னா அங்கே வந்து நமக்கு ஃபுல் இன்ஸ்டலேஷன் டெமோவும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அது எப்படி நம்ம ஃபிட்டிங்ஸை செட் பண்ணுறது, டெமோ எல்லாத்தையுமே எங்களுக்கு காமிச்சு கொடுத்தாங்க. இந்த மிஷினில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டும் பண்ணலாம், மேனுவல் ஸ்டார்ட்டும் பண்ணலாம். செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் போதும், ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிடுது. மேனுவல் ஸ்டார்ட் வந்து ஒரு புல் பண்ணணும். பேட்டரி டவுனாக இருந்தால் நம்ம மேனுவல் ஸ்டார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பேட்டரி இந்த மிஷினில் ரொம்ப நல்லாயிருக்குது. கியர்ஸ் 2-3 கியர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டிராக்டருக்கு சமமாக இதை யூஸ் பண்ணலாம். அதை முக்கால்வாசி டிராக்டர் யூஸ் பண்ணுற வேலையை இந்த மிஷின் பண்ணுது. அதாவது 2-4 feet உள்ள களைகளையோ பாத்தி அமைக்கிறதோ எல்லாமே இந்த மிஷின்லேருந்து நம்ம பண்ணிக்கலாம். மண் அணைக்கிறது பண்ணலாம் இதில். நாங்கள் எதுக்கு மெயினாக வாங்கினோன்னா, நாங்கள் ஒரு காடு பண்ணலான்னு இருக்கிறோம் எங்கள் தோட்டத்தில். அதுக்காக தான் நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். அப்போ டிராக்டர் வந்து உள்ளே போகாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மிஷினை நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மிஷினில் பேக் ரோட்டரியும் இருக்குது. 5 ஃபிட்டிங்ஸ் கொடுத்துறாங்க. இந்த பேக்கோடு வந்துடுது. இது ஃப்ரண்ட்டு கியரு. இது மேலே இருக்கும். கீழே இருக்கிறது வந்து பேக் ரோட்டரியோட கியரு. முன்னாடி இன்னொரு கியர் இருக்கும். இந்த பட்டன் வந்து ஆக்சிலேட்டர். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஏர் ஃபில்டர் இருக்குது, டீசல் டேங்க் இருக்குது, சைலன்சர் இருக்குது. இப்போ ஃபிட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து சாயில் லிஃப்டிங் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் இருக்கிற 2 ராடு வந்து எக்ஸ்டென்ஷன் ராடு. அதாவது 4 அடிக்கு மேலே நம்ம பிளேட்ஸ் அட்டாச் பண்ணி ஓட்டணும்னு நினச்சோம்னா இந்த ராட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 வந்து கேஜ் வீலு. அதாவது சேத்துல வந்து நம்ம ஓட்டணும்னா இந்த கேஜ் வீலை யூஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். இது வந்து ரிட்ஜர். வண்டியிலேயே ஏற்கனவே ஒரு ரிட்ஜர் இருக்கும். இது அடிஷ்னலாக கொடுத்துருக்குறாங்க. கீழே இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் வந்துட்டு சாயில் லிஃப்டிங் பிளேட்ஸு. இது வந்து நம்ம பாத்தி அமைக்கிறதுக்கு, அப்புறமேல களை எடுக்கிறதுக்கு, மண் அணைக்கிறதுக்கெலாம் இந்த பிளேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அது கூட நாங்கள் ட்ரெய்லர் வாங்கியிருக்கோம். அது அடிஷ்னலாக பைசா கொடுத்து நாங்கள் வாங்கினோம். இன்ஸ்டலேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஈஸியாக பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. பேட்டரி நல்லாயிருக்கனால பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மிஷினோட பர்ஃபார்மன்ஸு. மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணணும்னா இப்படி தான் புல் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் எங்களுக்கு டெமோக்காக கூட்டிகிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் பழகணும் இல்லையா அந்த மிஷினை. மேடு பண்ணோம்லாம் ஈஸியாக ஏறி இறங்குது. எல்லா இடத்துலையும் நம்ம வளைச்சி எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக பாத்தி பண்ணலாம். ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சின்ன இடத்துல கூட உள்ளே நுழைஞ்சி போய் நம்ம வந்து களை எடுக்கிறதுக்கோ பாத்தி எடுக்கிறதுக்கோ மண் அணைக்கிறதுக்கோ பண்ணலாம். இதுதாங்க களை எடுக்கிறது. அவர் காமிச்சு கொடுத்தாரு. ஆனால் வந்து மண்ணில் வந்து ஈரப்பதம் இருக்கணும், இல்லைன்னா களை எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. லைட்டாவது ஈரப்பதம் இருக்கணும். இப்போ டெமோக்காக சும்மா காமிச்சிட்ருக்குறாங்க வறண்ட நேரத்தில். அவர் டெமோ காமிச்சிட்டு போனதுக்கு அப்புறமேல அடுத்த நாள் வந்து நாங்கள் களை எடுக்கிறதுக்காக அதை ட்ரை பண்ணணும். அதை வச்சு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் பழகிற வரைக்கும் தான், பழகினதுக்கப்புறம் ஈஸியாகிடுச்சு. ஈஸியாக எங்களால் வளைச்சி எடுத்து போய் களை எடுக்க முடிஞ்சுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மண்ணில் வந்து ஈரப்பதம் இருக்கணும், இல்லைன்னா களை எடுக்க முடியாது. நான் பாத்தி அமைக்கிறது வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ட்ரெய்லரையும் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது லென்த்தியாக போகுன்றதுக்காக நான் அதை காமிக்கிறேன் இந்த வீடியோவில். சைடில் இருக்கிறது பார்த்தீங்களா, 2 ப்ரொடெக்டர் மாதிரி. அது வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற மண் இதில் வந்து தூவாமல் இருக்காமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்குது.
பேக் ரோட்டரிக்கு ஒரு கியரை மாற்றிட்டு அதில் இப்போ வந்து களை எடுக்க பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அதில் பிளேட்ஸ்லாம் நல்ல நம்ம களைகள்லாம் சேர்ந்துருது, அதை அப்பப்போ நம்ம எடுத்து விட்டுக்கணும். இப்போ இந்த செடியை சுற்றி உள்ள களைகளெல்லாம் எடுக்கும்போது பார்த்திங்களா, ஈஸியாக நம்மளால் வளைச்சி எடுத்து களைகளை எடுக்க முடியுது. இப்போ ஆள் இல்லை நமக்கு களை எடுக்கிறதுலாம், இந்த மிஷின் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக நம்மளே ஒருத்தரே பண்ணிடலாம். எந்த அளவுக்கு ஆழத்தில் போய் நம்ம களை எடுக்கணுன்றதை இந்த லிவர் மூலயமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதை ஏற்றி குறைச்சிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி கீழே போய் அது போய் களை எடுக்கும். இதுதான் இந்த லிவரு. இந்த பவர் வீடரை நம்ம 3 மணி நேரம் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 10-15 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துட்டு திருப்பியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 10-15 நிமிஷம் ரெஸ்ட்டு வந்து இன்ஜின் சூடானதை நம்ம தணிக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் திருப்பி 1 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.